ஒரே ஒரு பாட்டு இவங்க எல்லாரோட சார்பாக கிட்ட கேட்கலாம். நீங்க ஒரு பாட்டு பாட்டு நீங்க ஒன்னு பாண்டீங்கன்னா ரமேஷ் சார் வந்து ஒரு பாட்டு இல்ல சார், இல்ல இல்ல சார், கண்டிப்பா சாரோட அந்த ஆந்தம் கேட்க போறோம். பாட்டு வேணுமா? நம்ம என்ஜாய் பண்ணலாம், ஈவினிங் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஜாலியா போலாம். சோ சார் இல்ல சார், நீங்க எல்லாம் கொஞ்சம் உரிமையா அப்படி கேட்கலாம்ன்ற நம்பிக்கையில கேட்டோம். ஏதாவது ஒரு பாட்டு சார் எங்களுக்காக, நீங்க ஒரு பாட்டு. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு உங்களுக்கு முன்னாடி ஒரு இதே மாதிரி தான் மேடையில் ஒரு கம்பேர் நான் மீட் பண்ணேன். ஒரு பெரிய ஹீரோ ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அவர் மிகப்பெரிய ஹீரோ ஆகிட்டார். நீங்களும் இப்போ சினிமாவில் நடிச்சிட்ருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்கீங்க. நீங்களும் ஆக போகிறீங்கன்னு சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப படுத்துறீங்க சார் சார் சொன்னா சார் சார் எங்களுக்காக சார், பசங்களுக்காக சார். சரி சத்தியம் பண்ணுங்கள், ஹீரோ ஆக மாட்டேன், காமெடி கேரக்டர் ரோல்ஸ் அந்த மாதிரியே பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்கள் சார். ஓகே ஓகே அஞ்சு ஓகே ஓகே பார்த்து. உங்கள் ஒய்ஃப்க்கு அப்போ சொன்னீங்களே ஒரு பாட்டு நீங்கள் பாடினீங்கன்னு. ஆமா அப்ப சொன்னாங்க அந்த ரொமான்டிக்கா ஒன்னு பாடி அவங்க கூட வேண்டான்னு சொன்னாங்க. அந்த அந்த பாட்டு என்ன பாட்டு? அது இந்த ஸ்டேஜ்ல சொல்லிட்டீங்களே சார். பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா சார், பால்நிலாவை போல வந்து பாவையா சார். இதயத்தை துளைத்து விட்டே எந்த இடம் அது துளைந்த